ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. எம்ஹெச்சி வேரியஸ் போஸ்டிங்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வித் வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றின வீடியோ போஸ்ட் பண்ண சொன்னீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ப்ரீ ஃபைனல் வீடியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபைனல் வீடியோ மட்டும் இதை பற்றி, இந்த கண்டென்ட்டை பற்றி ஃபைனல் வீடியோ ஒன்றே ஒன்று தான் வரும். அதுக்கு முன்னால் ஒரு ப்ரீ ஃபைனல் வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி, இந்த அப்டேட்டை பற்றி, நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி மட்டும் நம்முடைய சேனலில் பேச மாட்டோம். ஏன்னா அடிக்கடி ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு வந்து இந்த அந்தான்னு சொல்கிறது நமக்கு பிடிக்காது, அது உங்களுக்கும் தெரியும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் படி, December 30 and 31 இந்த 2 days, அப்படி இல்லாட்டி December 31 அப்புறம் ஒரு சில தினங்களில், அதாவது January 3 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றின அப்டேட்டும் அண்டு வேரியஸ் போஸ்டிங் ஃபைனல் லிஸ்ட்டு வித்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்துடும் சொல்லி நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்படி நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனில் 50% நடந்துச்சு, 50% நடக்கலை, அதுதான் உண்மை. அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த டிரைவர் அப்பாயின்மெண்ட் பற்றின அப்டேட் மட்டும் January 3 அன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி அந்த அப்டேட் வந்து கிடைச்சது. பட் ஃபைனல் லிஸ்ட் பற்றின அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கல. இதை பற்றி நம்ம பர்சன்ஸ்கிட்ட நம்ம கண்டக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து இது என் மேலே தான் மிஸ்டேக்கு, ஏன்னா அவங்க கொடுத்த அப்டேட்டுக்கு அப்புறமும் தொடர்ந்து கண்டினியூவாக நானும் அப்புறம் அப்டேட்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்கணும், நான் அதை விட்டுப்புட்டேன். அதை கூட நான் உங்கள்கிட்ட போன வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், அதான் அது என் மேலே தான் மிஸ்டேக்கு. ஓகே, பட் இந்த ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணுற ப்ராசஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி குயிக்காக கம்ப்ளீட் ஆகலை. இப்போ உள்ள சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜனவரி 9 டைரெக்டாக அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்கேஸ் அந்த ஃபைனல் ப்ராசஸில் எதுவும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் கூட அதை January 7 அந்த இன்ஃபர்மேஷனை இயர்லியராகவே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஓகே கேஸ், அதனால் ஜன் 9 வந்து அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி ஜன் 7 கொஞ்சம் இயர்லியராகவே அவங்க வந்து ப்ராசஸ் எதுவும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து என்ன கேட்டு நான் 7th அன்னைக்கு நான் கேட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதனால் January 7 அன்னைக்கு தான் நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது ஃபைனல் லிஸ்ட்டை பற்றி பேசுகிற ஒரு லாஸ்ட் அப்டேட்டாக ஃபைனல் அப்டேட்டாக இருக்கும். இந்த அன்அஃபிஷியல் பட் ஆத்தென்டிகேஷன் நியூஸ் வந்து நமக்கு நேற்று ஈவினிங்கே எனக்கு கிடச்சிருச்சு. பட் இதை நான் உங்களுக்கு சொல்கிறது ஏன் டிலேன்னு சொல்லி நேற்று நைட்டே உங்கள் டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுதான் கண்டென்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நேற்று நைட்டு ஏதோ ஒருத்தர் யாரோ அவர்கிட்ட அதை போர்டு 1 பற்றி கேட்டதுக்கு, அது அவருடைய சேனல், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியலைன்னா சொல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனில் அவருக்கு பிடிச்ச கருத்துக்களை சொல்லலாம். அதை அவருடைய சேனல், அவருக்கு பிடிச்ச கருத்துக்களை தாராளமாக சொல்லிக்கலாம். அதை விட்டுப்பட்டு அடுத்த சேனலை பற்றி நீ ஏன் பேசுகிற, கண்டென்ட்டுக்காக வியூஸுக்காக பேசுகிறேன் வேறு குறை சொல்லியிருக்காப்புல. அதை பார்க்க கூட எனக்கு டைம் இல்லை, பார்த்தாலும் எனக்கு வெறிதான் ஆகும். அப்புறம் இந்த சேனலில் வந்து கற்று கற்று திட்டுன்னு திட்டுவேன். ஸோ யாருன்னு எனக்கு தெரியலை. ஆமாம், எனக்கு யாருன்னு தெரியலை. ஆனால் மறக்காமல் மாமா மார்கியா சேனல் வந்து இன்னும் ஈவினிங் 6 அப்புறம் நைட்டு 9 சரியான செய்யை இருக்குது, காண தவறாதீர்கள். இன்றைக்கி நைட்டு திரும்ப அவர் வந்து கண்டினியூ பண்ணி ஏதோ பிரச்சனை பண்ணாருன்னா அப்புறம் டெய்லியும் வந்து கண்டென்ட் இதை வச்சே போட்டு வச்சு டெய்லியும் வச்சு செய்வோம்.